Hi viewers, ellarkum vanakkam. Welcome to Sona's World. Now we will see the pencil art and black and white art of our gorgeous Miss India 2018 Anukriti Vas. இந்த பென்சில் ஸ்கெட்ச்க்கு அரவுண்ட் 20 ஹார்ஸ் ஆச்சு அப்ராக்சிமேட்டாக. ரொம்ப டீட்டெயில்டாக கொடுக்கணுன்னால கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு மெஷர்மெண்ட் பேஸ் பண்ணி ஒரு ரஃப் ஸ்கெட்ச் போட்டுட்டோம். அதுக்கப்புறமா ஒரு ஒரு டீட்டெயில்ஸாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஐயில் இருக்கிற சின்ன சின்ன குட்டி குட்டி இருக்கிற ஹேர்ஸ், அதுக்கப்புறம் ஐப்ரோஸு, அப்புறம் லிப்ஸில் இருக்கிற டீட்டெயில்ஸு எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் அவங்களோட ஹேர் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது சில்கியாக ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ அதே டெக்ஸ்சர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக பண்ணோம். ஹேர் ஒரு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே வந்துட்டு அரவுண்ட் ஒரு 10 hours ஆச்சு. ஸோ ஹாஃப் டைம் வந்துட்டு ஹேர் முடிக்கிறதுக்கே வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபேஸ் டெக்ஸ்சர் அப்படிலாம் கொடுக்க ஆரம்பித்தோம். இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்துட்டு நம்மளோட காஜியஸ் மிஸ் இந்தியா 2018 அனுகீர்த்தி வாஸ். இவங்களோட பார்ன் அண்ட் ப்ராட் அப் எல்லாமே வந்துட்டு ட்ரிச்சி தான். எங்கள் கூட தான் படிச்சிருந்தாங்க இவங்க, எங்களோட கிளாஸ்மேட் அண்ட் டான்ஸ் மேட் ஆல்சோ. ஸோ அவங்களோட மாம் தான் அவங்களுக்கு வந்துட்டு ஃபுல் சப்போர்ட் இவங்களோட சக்ஸஸ்க்கு. இவங்க இவ்வளோ ரீச் பண்ணியிருக்காங்கன்னா அது அவங்க மாம் தான் அவங்களோட ஃபுல் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப். அவங்க வந்துட்டு ஒரு இந்தியன் மாடல் அண்ட் அ பியூட்டி பேஜெண்ட், டைட்டில் ஹோல்டர் ஆஸ் க்ரௌண்ட் ஆஸ் ஃபெமினா மிஸ் இந்தியா 2018. அண்ட் ஆல்சோ அவங்க வந்துட்டு இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாங்க 68th எடிஷனில் ஆஃப் மிஸ் வேர்ல்டு இந்தியாவில் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்க மிஸ் தமிழ்நாடு 2018 ஆல்சோ வின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க வந்துட்டு மிஸ் பியூட்டிஃபுல் ஸ்மைல்னு அவங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு பிக்சர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பார்த்து சொன்னால நான் வந்துட்டு ஹேரோட ஒரு ஒரு டீட்டெயில்ஸு, அந்த பல்ஜிங் எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம கார்ஜியஸ் அனுகிருதி இன்னும் கார்ஜியஸ் ஆகிட்டாங்க, எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ நல்லா வந்ததுனால நாங்கள் வந்துட்டு அவங்களோட பர்த்டே வந்துட்டு September 28th வந்திருந்தது. ஸோ ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். நார்மலாக கிராஃபைட்லேயே வந்துட்டு ஒரு ஷைனிங் லுக் இருக்கும். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு வந்துட்டு காமிச்சிருக்கேன். நிறைய பேர் இது வரைஞ்சதுன்னே நம்ப மாட்டுறாங்க. ஸோ எங்களுக்கு வேறு வழியே இல்லை, இந்த மாதிரி தான் காமிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஷைனிங் லுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி ஷேக் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, அவங்களுக்கு அவங்க அம்மா தான் ஃபுல் சப்போர்ட். ஸோ இன்னொரு ஆர்ட் ஒன்று பண்ணலான்ட்டு அவங்க பிளாக் அண்ட் ஒயிட் ஆர்ட்னு சொல்லிட்டு அவங்க மாமும் அவங்களும் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஆர்ட் சொன்னது. நான் ஏற்கனவே போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி எப்படி வரையணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் போட்டு மைன்யூட்டாக வரையணும். அந்த கண்ணில் இருக்கிற டாட்ஸ் எதுவாக இருந்தாலும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி மைன்யூட்டாக பண்ணணும். ஒரு டாட் மாறினா கூட அந்த எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த சக்ஸஸ்க்கு மெயின் ரீசனே அவங்க மாம் தான். அதே மாதிரி அனுகிருத்தியும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. கண்டினியூஸாக டெடிக்கேட்டடான ஒர்க் அவங்கள வந்துட்டு இந்த டைட்டிலை வின் பண்ண வச்சுருக்கு. ஸோ ஓகே, நாங்கள் அவங்களோட விஷஸ் சொல்லிக்கிறோம். அவங்க வந்துட்டு இப்போது தமிழ் டெபியூட் ஃபிலிம், அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இப்போது நடிக்க போகிறாங்க. யார் கூட நடிக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முகேன் ராவ் அவங்க கூட வந்துட்டு இவங்க நடிக்க போகிறாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்களுக்கு நாங்கள் விஷஸ் சொல்லிக்கிறோம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் அனு. ஸோ மூவி டைட்டில் வந்துட்டு வெற்றி. ஸோ அவங்களுக்கு வெற்றி வந்துட்டு நிஜமாலே வெற்றியாக இருக்கணும்னு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரேடியாக நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கெட்சை. இது வந்துட்டு அனு அண்ட் அவங்க அம்மா. எங்களோட விஷயஸும் நாங்கள் வந்துட்டு சைடில் எழுதி கொடுத்துருந்தோம். அவங்கள நாங்கள் காண்டாக்ட் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் கிஃப்ட் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அவ்வளோ பிஸி ஸ்கெடியூலுமே வந்துட்டு, அதாவது இப்போது ஃபிலிம் ஷூட்டிங் இருக்குது, வீடியோ ஷூட்டிங் இருக்குது, ஆட்ஸுக்கு வந்துட்டு மாடலிங் ஷூட்டிங்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதுலேயுமே வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அவங்க கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு டைம் இருந்துச்சு. ரொம்ப நேரம் இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நேரம் பேசினோம் நாங்கள் வீட்லேயும் அப்பா அம்மா எல்லாத்துக்கிட்டேயும் பேசினாங்க. அதே மாதிரி பர்த்டே விஷஸும் சொல்லியிருந்தோம் அண்ட் வெற்றி ஃபிலிமுக்காக விஷஸும் நாங்கள்
கன்வே பண்ணியிருந்தோம். ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இப்போ வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்துட்டு ஃப்ரேமும் போட்டாச்சு. இது வந்துட்டு டெக்ஸ்சர் பிளாக்கு. அந்த போர்ட்ரேட்டுக்கு சூட் ஆகுற மாதிரி நாங்கள் ஃப்ரேமும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை அவங்க வாலில் மாட்டுறதுக்கு இல்லை கிஃப்டாக கொடுக்குறதுக்கெலாம் இந்த ஃப்ரேம் தான் மோஸ்ட்லி சூட் ஆகும். ஸோ இதே நாங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இது சென்ட் பண்ண போகிறோம். ஸோ டூ அனுகீர்த்தி வாஸ். So journey start. நாங்க ஷிப்பிங் கொடுக்க போறோம் இப்போ. அவங்களுக்கு இந்த போர்ட்ரேட் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன சொல்றாங்கன்னு. அவங்களுக்கு கிடைச்ச உடனே ஓபன் பண்ணி பார்த்தோன்னே. ஸோ கொரியரை சென்ட் பண்ண வந்திருக்கோம் இப்போ. ஸோ கொடுத்தாச்சு. ஓகே, ஷிப்பிங் டன். இப்போ திருச்சியிலேருந்து சென்னைக்கு போயிட்டுருக்கு. ஸோ ஃபைனலி இப்போ அனுக்கு ரீச் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எப்படி இருக்கானு? சோ பிரீத்தி, எங்களுக்கு அவங்க டெக்ஸ்ட்டும் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐ அப்சல்யூட்லி லவ் யுவர் ட்ராயிங், இட்ஸ் பியூட்டிஃபுல், தேங்க்யூ அண்ட் மீன்ஸ் அ லாட்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் பண்ணியிருக்கிற ஆர்ட் ஒர்க்ஸ் வந்துட்டு நாங்கள் போஸ்ட்ஸ் அண்ட் பிக்சர்ஸாக வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பேஜில், ஆர்ட்ஸ் இன் யூ அண்ட் ஆர்ட்ஸ் ஃபார் லைஃப் பேஜில் நாங்கள் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ஆர்ட் ஒர்க் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறோம். ஸோ நீங்கள் அதில் வந்துட்டு அந்த லிங்கில் போயிட்டு ஆர்டர்ஸ் வேணும்னா கூட நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சோனாஸ் வேர்ல்ட்.